ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து இப்போ மடவ மீன் பிடிக்கிறதுக்கு அந்த மடவைக்கு எப்படி தீனி செய்கிறது, அதை பிடிக்கிறது எப்படின்னு காட்டு பார்க்க போகிறோம். சிலர் வந்து இந்த மைதா போட்டு பிடிக்கிற மாதிரி காட்டுவாங்க, அதிலலாம் அவ்வளோவா நீங்கள் நல்ல ரிசல்ட் பார்க்க முடியாது. இதை பார்த்துக்கோங்க, இதுக்கு தேவையான பொருள் வந்து கொஞ்சம் தண்ணி. நம்ம இப்போ சாதாரண குடிகள் நல்ல தண்ணி உப்பு தண்ணி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு கத்தி ஒன்று, அந்த கத்தி வந்து சும்மா நம்ம கட் பண்ணுறது தான் பிரெட்டை. வந்து ஒரு பிரெட்டு நம்ம சாதாரண பேக்கரியில் வந்து இந்த பிரெட்டு கிடைக்கும். நம்ம வந்து கட் பண்ணாமல் நான் வாங்கியிருக்கேன், சில இடத்துல வந்து கட் பண்ணி தான் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச பேக்கரியாக இருந்தால் கட் பண்ணாமல் வாங்கிக்கலாம். எங்கள் சைடு ஃபுல்லாக நாங்கள் மடவாக தான் பிடிப்போம் எங்கள் ஊர் சைடெலாம், அதனால் வந்து எங்கள் பேக்கரியில் வந்து கட் பண்ணாமே தருவாங்க. இப்போ எப்படி செய்ய போகிறோங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம அந்த பிரெட் எடுத்துக்குவோம். எடுத்துக்கிட்டு இந்த சைடில் கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரெட்டெல்லாம் எடுத்துடணும். ஏன்னா அந்த கருப்பாக இருந்தால் மீனுக்கு வந்து இந்த வெள்ளை கலரும் மஞ்சள் கலரும் டக்குன்னு அட்ராக்ட் ஆகும். இந்த மீன் இல்லை, எந்த மீனுக்காக இருந்தாலும் இந்த வெள்ளை பச்சை மஞ்சள் கலர் இதெல்லாம் மீனுக்கு டக்குன்னு பிடிக்கும். அந்த கலரை பார்த்தோன்னா மீன் அட்ராக்ட் ஆகி டக்குன்னு வந்து நம்ம இதை பிடிக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, அது மேலே இருக்க அந்த கருப்பு கலர் தோல் இருக்குது பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுக்கிறோம். பாருங்கள், இப்போ மேலே சைடு எடுத்தாச்சு, இப்போ சைடு எடுப்போம். அதே மாதிரி இப்போ நம்ம நாலு பக்கமும் எடுக்கணும், நாலு பக்கம் சாரி ஆறு பக்கம், எல்லா பக்கமும் எடுத்துடணும். எடுத்துட்டு நடுவில் அந்த வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் தேவை நமக்கு. பாருங்கள், கட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வந்து இப்போ மடவை பிடிக்கும் போது இப்படி தான் நீங்கள் எடுக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நல்லா வந்து மடவ மீன் மட்டும் எப்படின்னா, ஒரு மீன் அந்த இடத்துல வந்துருச்சுன்னா முதல்ல அது வந்து ஒரு மீன் மட்டும் தனியாக வராது, ஒரு கூட்டமாக தான் வரும். மடவ மீன் மட்டும் எப்படின்னா ஒரு 500 மீன், ஒரு 200-300 மீனுக்கு மேலே தான் வந்து ஒரு கூட்டத்தில் வரும். அதனால் வந்து ஆரம்பத்தில் தான் நீங்கள் வெள்ளையாக போடணும்னு அவசியம். மீன் மாட்ட ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் எதை கழுதியோ குதிரையோ எதை நீங்கள் போட்டாலும் மடவ மீன் மாட்டிகிட்டே இருக்கும். ஆனால் வெள்ளையாக டக்கு டக்குன்னு போட போட மாட்டிகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வெள்ளையாக போடணும், இந்த தோலை கூட பிசைஞ்சு போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் அந்த தக்கை கட்டுறது அப்படின்னு கற்றுறேன், அதே மாதிரி நான் ரெட்டை முள்ளு கட்டுறது உங்களுக்கு நான் வீடியோவில் போடுறேன். இப்போதைக்கு இந்த நம்ம இந்த மடம் இருக்க பைட் எப்படி செய்கிறதுங்கிறத மட்டும் பார்த்துக்குவோம். பாருங்கள், இப்போ நாலு பக்கமும் நம்ம கட்டி எடுத்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எடுத்து இந்த இந்த தூளெல்லாம் எடுத்து ஒரு ஒரு வாரமாக வச்சுருவோம். பாருங்கள், இப்போ நாலு பக்கமும் வெள்ளையாக இருக்குது. இந்த கொஞ்சம் ஓரளவு கருப்பாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இது எல்லாத்தையும் தூளாக்கிக்கிறோம் நம்ம அப்படியே. தூளாக்குனா வந்து நம்ம பிசையும் போது பிசைஞ்சதுக்கப்புறம் அந்த கட்டி கட்டியாக இல்லாமல் இருக்கும். இந்த பரோட்டாவுக்கு பிசைவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இதாக இருக்கும். இப்போ சாதாரண மைதா மாவு போட்டிங்கன்னா அது வந்து குழகுழன்னு ஆகிடும். அது நீங்கள் போட உடனே டக்கு டக்குன்னு வந்து மீன் வந்து தண்ணியில் கரைஞ்சிரும். மீன் லைட்டாக வாய் வச்சாலே அந்த முள்ளிலேருந்து வெளில கிளம்பிடும். மடவ மீன் மட்டும் எப்பயுமே அது சாப்பிடாது, மீன் இதை மட்டும் லைட்டாக அந்த ஸ்விப் பண்ணிகிட்டே இருக்கும். அது மடவ மீன் மட்டும் அது பண்ணும்போது நம்ம தக்க ஆடும்போது அடிச்சிடணும். அதை எப்படி மீன் பிடிக்கிறதுக்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வர வீடியோவில் இப்போ பார்ப்போம். நம்ம வந்து அதிகமாக நம்ம இந்த சேனலில் வந்து மடவ மீன் பிடிக்கிறது மட்டும்தான் பார்க்க போகிறோம். அது எப்படி பிடிக்கிறது, இந்த டெக்னிக் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். மடவ மீன் பிடிக்கிறது ஈஸி, கை குழந்த கூட துண்டியை கொடுத்தா பிடிச்சிட்டு வந்துடும். மீன் வந்துட்டா இந்த மாதிரி தான் ப்ராப்பராக செய்யணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து உங்களுக்கு வந்து நம்ம வீடியோ போடும்போது இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் தூளாக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், இப்போ வந்து தூளாக்கியாச்சு, இவ்வளோ தான் ரெடி. இப்போ வந்து தண்ணி பாட்டில் எடுத்துக்குவோம். தண்ணி வந்து நம்ம நிறையா கலந்துடக்கூடாது, தண்ணி வந்து லைட்டாக தான் கலக்கணும். ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக கொஞ்சம் விட்டு தெளிக்கணும், அப்படியே பூ மாதிரி தண்ணி தெளிச்சிக்கணும். பாருங்கள், இந்த நம்ம வந்து மாலை செடியெலாம் கட்டுவாங்க பார்த்தீங்களா, அங்கே பார்க்கலாம் தண்ணி எப்படி தெளிப்பாங்கன்னு. அந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி தெளிச்சிக்கோங்க. ஏன்னா நிறையா தெளிச்சிட்டிங்கன்னா வந்து ப்ரெட்டு குழ குழனா ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த பதம் கிடைக்காது, மீன் வாயில் வச்சோடனே கரைஞ்சிரும்.
நீங்கள் ஒரு டே பிசைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கே அந்த பதம் தெரிகிற அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி தெளிச்சிக்கிட்டே இருக்கலாம். ஒரே டைம் இப்போ நாங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ வீடியோக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து காட்டுறோம். நாங்களாம் வந்து தெளிக்கும் போது அப்போல்லாம் பார்க்க மாட்டோம், அப்படியே ஒரு கேரி பேக்கில் இந்த மாதிரி செஞ்சு டக்குன்னு ஒரு அளவுக்கு எங்களுக்கே தெரியும் ஒரு பதம், டக்குன்னு 2 நிமிஷத்தில் நாங்கள் வந்து இதை பிசைஞ்சு முடிச்சிருவோம். பாருங்க இப்போ தண்ணி இப்போ வந்து கொஞ்சம் பொலப்பொலன்ட்டு இருக்கேன், இப்போ கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்க போகிறோம். நம்ம தண்ணி பத்தில் பார்த்தீங்க அந்த பதத்தை பாருங்க. இந்த இது செய்கிறதுக்கு அந்த பதம் மட்டும்தான் ரொம்ப முக்கியம். பாருங்க ஓரளவு கட்டி ஆயிடுச்சு. இப்போ வந்து ரொம்ப ஒட்டலன்னொடனே நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் தெளிக்க போகிறோம். நீங்கள் வந்து ஒரே டைமில் கூட ஊற்றிக்கிட்டு செஞ்சுக்கலாம், ஆனால் இந்த மாதிரி தெளிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த டைட்னஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். அந்த டைட்டாக இருந்தால் தான் வந்து மடவை பிடிக்கிறது நல்லாயிருக்கும், ஏன்னா நீங்கள் கையில் வந்து போத்து வச்சுக்கிறது. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பார்த்துக்கோங்க அந்த பதம் நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சிங்கனாவே உங்களுக்கு ஈஸியாகிடும். உங்களுக்கு அந்த தூளெல்லாம் நீங்கள் வச்சு அது மேலே வச்சு செஞ்சாவே ஒட்டிங்க எல்லாமும். இவ்வளோதாங்க மடவை மீன் பிடிக்கிறது. இந்த மாதிரி நீங்கள் நல்லா டைட்டாக ஒரு 2-3 வாட்டி நீங்கள் பிசைஞ்சிங்கனாவே உங்களுக்கே வந்து ஒரு 2 வாட்டி நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். இது ரொம்ப ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பன்னு வந்து வெள்ளையாக இருக்கணும். இந்த கலர் வந்து அந்த தோலெல்லாம் நீங்கள் எடுக்காமல் விட்டுட்டிங்கன்னா அது உங்களுக்கு சிக்கலாக போயிடும். மடவை மீன் வர வைக்கிறதுலாம் எப்படிங்கிறத அந்த அடுத்த வீடியோ காட்டுறேன். இது இப்போதைக்கு செய்கிறது மட்டும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. பாருங்க பாருங்க இதுதான் பதம். இதை பாருங்கள், இப்படி தான் நாங்கள் மடவை மீன் போடும்போது இவ்வளோ பெரிய சைஸில் தான் எடுத்துக்குவோம். வெளியில் எடுத்து சின்னதாக உருண்டி வச்சுக்குவோம். பாருங்க பாருங்க இதுதான் பதம். இதில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து கரெக்டாக இருக்கும். நன்றி.